அதிகாரம் நாற்பத்து மூன்று பின்பு அவர் என்னை கீழ்த்திசைக்கு எதிர் வாசலாகிய வாசலுக்கு கொண்டு போனார் இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ்திசையிலிருந்து வந்தது அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இறைச்சலை போல இருந்தது அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது நான் கண்ட இந்த தரிசனம் நகரத்தை அழிக்க வந்தபோது கண்ட தரிசனம் போல இருந்தது இந்த தரிசனங்கள் கேபார் நதி அண்டையிலே நான் கண்டிருந்த தரிசனத்தை போலும் இருந்தது நான் முகங்குப்புற விழுந்தேன் கர்த்தருடைய மகிமை கீழ்த்திசைக்கு எதிரான வாசல் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசித்தது அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்திலே கொண்டு போய்விட்டது இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று அவர் ஆலயத்திலிருந்து என்னோட பேசுகிறதைக் கேட்டேன் அந்த புருஷன் என் நண்டையில் நின்றிருந்தார் அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இது நான் இசரவேல் புத்திரரின் நடுவே என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் என் சிங்காசனமும் என் பாதபீடத்தின் இருக்கிறது இனி இசரவேல் வம்சத்தாரும் அவர்களுடைய ராஜாக்களும் என் பரிசுத்த நாமத்தை தங்கள் மேடைகளில் தங்கள் வேசித்தனத்தினாலும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களினாலும் தீட்டுப்படுத்துவதில்லை அவர்கள் எனக்கும் தங்களுக்கும் நடுவே ஒரு சுவர் இருக்கும்படி தங்கள் வாசற்படியை என் வாசற்படி அண்டையிலும் தங்கள் வாசல் நிலைகளை என் வாசல் நிலைகள் அண்டையிலும் சேர்த்து என் பரிசுத்த நாமத்தை தாங்கள் செய்த அருவறுப்புகளினால் தீட்டுப்படுத்தினார்கள் ஆகையால் என் கோபத்திலே அவர்களை நாசமாக்கினேன் இப்பொழுதும் அவர்கள் தங்கள் வேசித்தனத்தையும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களையும் என் சமூகத்தினின்று அகற்றினால் நான் என்றென்றைக்கும் அவர்கள் நடுவே வாசமாயிருப்பேன் மனுபுத்திரனே இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் வெட்கப்படும்படிக்கு நீ அவர்களுக்கு இந்த ஆலயத்தை காண்பி அதன் அளவை அளக்கக் கடவர்கள் அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெட்கப்பட்டால் அப்பொழுது இந்த ஆலயத்தின் ரூபத்தையும் அதன் அளவையும் அதன் முன் வாசல்களையும் அதன் வாசல்களையும் அதன் எல்லா ஒழுங்குகளையும் அதன் எல்லா கட்டளைகளையும் அதன் எல்லா நியமங்களையும் அதன் எல்லா சட்டங்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்கள் அதனுடைய எல்லா ஒழுங்குகளையும் அதனுடைய எல்லா முறைமைகளையும் கைக்கொண்டு அவைகளின்படி செய்யும்படிக்கு அதை அவர்கள் கண்களுக்கு முன்பாக எழுதிவை ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால் மலையுச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லையெங்கும் மிகவும் இருக்கும் இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம் முழங்களின்படி அளக்கும் பலிபிடத்தின் அளவுகளாவன ஒரு கை முளமும் நாலு விரற்கடையும் கொண்டது ஒரு முளமாகும் அதன்படி சுற்றாதாரம் ஒரு முள உயரமும் ஒரு முள அகலமும் அதன் ஓரத்தை சுற்றிலும் உள்ள விளிம்பு ஒரு இருக்கும் இது பலிபிடத்தின் மேற்புறம் தரையில் இருக்கிற ஆதாரம் துவக்கி கீழ்நிலை மட்டும் இரண்டு முளமும் அகலம் ஒரு முழமும் சின்ன நிலை துவக்கி பெரிய நிலை மட்டும் நாலு முளமும் அகலம் ஒரு முளமுமாயிருக்கும் பலிபிடத்தின் சிகரம் நாலு முள இருக்கும் பலிபீடத்தின் சிகரத்துக்கு மேலே நாலு கொம்புகள் இருக்கும் பலிபீடத்தின் சிகரம் பன்னிரண்டு முள நீளமும் பன்னிரண்டு முள அகலமும் தன் நாலு பக்கங்களிலும் நாற்சதுரமாயிருக்கும் அதில் நாலு உள்ள சட்டத்தின் நீளம் பதினாலு முளமும் அகலம் பதினாலு முளமும் அதை சுற்றிலும் இருக்கிற விளிம்பு அரை முளமும் அதற்கு ஆதாரமானது சுற்றிலும் ஒரு முளமுமாயிருக்கும் அதன் படிகள் கிழக்குக்கு எதிராயிருக்கும் என்றார் பின்னும் அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் பலிபிடத்தை உண்டு பண்ணும் நாளிலே அதன் மேல் தகன பலி இடுகிறதற்கும் அதன் மேல் ரத்தம் தெளிக்கிறதற்குமான கட்டளைகளாவன எனக்கு ஆராதனை செய்கிறதற்கு என்னிடத்தில் சேருகிற சாதோக்கின் வம்சத்தாரான லேவி கோத்திரத்தாராகிய ஆசாரியர்களுக்கு நீ பாவ நிவாரண பலியாக ஒரு இளங்காலையை கொடுப்பாயாக என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதன் நாலு கொம்புகளிலும் சட்டத்தின் நாலு கோடிகளிலும் சுற்றி இருக்கிற விளிம்பிலும் பூசி பாவ நிவர்த்தி செய்து அதை சுத்திகரித்து பின்பு பாவ நிவாரணத்தின் காளையைக் கொண்டு போய் அதை ஆலயத்திலே பரிசுத்த ஸ்தலத்துக்கு புறம்பாக குறிக்கப்பட்ட இடத்திலே சுட்டெரிக்க வேண்டும் இரண்டாம் நாளிலே பழுதற்ற ஒரு வெள்ளாட்டுக் கடாவை பாவ நிவாரணத்துக்காக பலியிடுவாயாக அவர்கள் இளங்காளையினாலே பலிபிடத்தை சுத்தி செய்தது போல பாவ நிவாரணம் செய்ய வேண்டும் நீ பாவ நிவாரணத்தை முடித்த பின்பு பழுதற்ற ஒரு இளம் காளையையும் பழுதற்ற ஒரு ஆட்டுக் மந்தையிலிருந்து எடுத்து பலியிடுவாயாக அவைகளை கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடுவாயாக ஆசாரியர்கள் அவைகளின் மேல் உப்பு தூவி அவைகளை கர்த்தருக்கு தகன பலியாக இடக்கடவர்கள் ஏழு நாள் வரைக்கும் தினம் தினம் பாவ நிவாரணத்துக்காக ஒரு வெள்ளாட்டுக் கடாவை படைப்பாயாக பழுதற்றவைகளான இளங்காளையையும் மந்தையில் இருந்து எடுத்த ஆட்டுக்கடாவையும் படைப்பார்களாக ஏழு நாள் வரைக்கும் பலிபீடத்தை பாவ நிவர்த்தி செய்து அதை சுத்திகரித்து பிரதிஷ்டை பண்ண கணவர்கள் அந்நாட்கள் முடிந்த பின்பு எட்டாம் நாள் முதல் ஆசாரியர்கள் பலிபிடத்தின் மேல் உங்கள் தகன பலிகளையும் உங்கள் ஸ்தோத்திர பலிகளையும் படைப்பார்களாக அப்பொழுது உங்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்